ஹே, இக்கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, போலீஸ்க்கு வந்து ஒரு ஐ விட்னஸே கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் விசாரிக்க போறாங்க. அப்ப பார்த்தா இந்த பக்கத்து வீட்டு ஆன்டியோட பையன் இருக்கான் இல்லையா, அதாவது நம்ம ஹீரோயின் பையனோட ஃப்ரெண்ட், இவன் கூட அடிச்சிருவானே, அந்த பையன் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். எல்லாத்தையுமே வந்து பொண்ணு தலைவில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் சொல்லிட்டு இருக்கான், நான் கண்ணால பார்த்தேன், யார் வந்து குத்தனான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அதோட நடந்ததை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றத பொண்ணு பாத்துறா இல்லையா, அவ என்ன பண்றானா வேக வேகமா வெளியில போயிடும். காரணம் போதும், இதுக்கு மேல நீ இங்க இருக்காத, எல்லாரும் வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு, நீ பேக் சைட் டோர் வழியா வெளியில போயிடு அப்படின்னு கூட்டிட்டு போய் விடுறான். ஹீரோயின் அப்பதான் வீட்டுக்கு வரா, பார்த்தா வந்து இன்னொரு பில்டிங் ஆண்ட வாசல்லயே உட்காந்து இவங்களோட பொண்ணு உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இவ வேக வேகமா பயந்து போய் என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. அவ என்ன தயவு செஞ்சு தனியா விடுங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறா. இவ இந்த மாதிரி அழுதுகிட்டே ஓடுறத வந்துட்டு அவங்க அப்பா பாக்குறான். ஒரு நிமிஷம் நில்லு நில்லு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அவ கொஞ்சமும் மதிக்கல, இதுக்கு மேல இவனை மதிப்பாளா என்ன. அவன் அம்மா ரெண்டு பேரும் நின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பையன் வரா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். ஒண்ணு இல்ல, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ கதவை திறக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க அப்படின்னு கத்துறா. உடனே இவன் என்ன சொல்றானா, சரி அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவளை இப்பவே போட்டு நம்ம ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப உடனே நல்லவன் மாதிரி பொண்டாட்டி கிட்ட வந்துட்டு, நீதான் வந்து இப்பெல்லாம் குழந்தைங்களை பாத்துக்கிறதே கிடையாது, நீ குழந்தைங்களை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ற, அதனாலதான் வந்து குழந்தைங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, ரெண்டு பேருமே டீனேஜ் வயசுல இருக்காங்க, அவங்களுக்கு எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இருக்கும், அப்ப நீ அம்மாவா கூட இருந்து பாக்கணும், அதை விட்டுட்டு நீ இப்படி ஊர் சுத்திக்கிட்டு திரியற அப்படின்னு சொல்றான். உனக்கு வெக்கமா இல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு, என்னவோ ரொம்ப குழந்தைங்க மேல அக்கறை இருக்கிறவன் மாதிரி பேசுற, அக்கறை இருக்கவன் இந்த மாதிரி பண்ணியே இருக்க மாட்டான், தயவு செஞ்சு இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு ஒரு விஷயம் கூட குழந்தைங்களுக்காக இது வரைக்கும் பண்ணது கிடையாது, நான் மட்டும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன், அதனால அதை பத்தி நீ கவலைப்பட தேவையே இல்லை, இந்த மாதிரி பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து எழுந்து போயிடுறா. காலையில எல்லாருமே டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சுதான் பொண்ணு இறங்கி வர, அப்பவும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. பிளீஸ்மா, நான் கொண்டு போயாவது உன்னை விடுற, வெயிட் பண்ணுமா அப்படின்னு இவ சொல்றா. அவ கொஞ்சமும் கேக்குற மாதிரி இல்ல, நான் டாக்ஸி புடிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறா. அவன் பிரச்சனை அவனுக்கு அப்படின்ற மாதிரி புருஷங்கார நேரம் மீரா கிட்ட போறான். எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு கேக்குறான். அவளை என்னாச்சு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது, நீ வந்து இப்ப ஆர்ட் கேலரியோட டைரக்டரா இருக்க, கண்டிப்பா வந்து அவங்களோட சேரிட்டி ஃபண்ட் டீடைல் எல்லாம் அதுல இருக்கும், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களாவே இருந்துட மாட்டாங்க, கண்டிப்பா வந்து நம்ம சேர்மன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒரு இல்லீகலான டிரான்சாக்ஷன் வச்சிருப்பாங்க, இல்ல பிளாக் மணி வச்சிருப்பாங்க, அதுக்கு தான் வந்து இந்த ஆர்ட் கேலரியே யூஸ் பண்ணுவாங்க, அதனால அதோட ப்ரூஃப் எனக்கு நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு இங்க வந்து பழைய பிரசிடென்ட பார்த்து பேசிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதுக்கு வந்து சேர்மன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும், அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அவங்களுக்கு இன்னும் ரொம்ப முடியல, இப்ப போய் எல்லாத்தையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா ப்ரெஷர் ஆகி மறுபடியும் அவங்க எதனா ஆயிடுச்சுன்னா இன்னும் தொல்லையா போயிடும் அப்படின்னு சொல்றா. பக்கத்து வீட்டு ஆன்டியை காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட கார்ல ஏறாங்க. ஏறி உட்காந்துட்டு லொகேஷனை போடும் போது, அவர் ரெகுலரா ஒரு லொகேஷனுக்கு போறாரு, இந்த இடம் எந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வந்துருது அவர் மேல. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போயிட்டு இவரோட மொபைல்ல எப்படியாவது வந்து டிராக்கிங் டிவைஸ வந்து நம்ம செட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஈவினிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு கூட ரொம்ப லேட் நைட்டு தான் வந்து வீட்டுக்கே வர பொண்ணு. உடனே மறுபடியும் போயிட்டு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், தயவு செஞ்சு வந்துட்டு என்கிட்ட ஏதாவது பேசு, நேத்துல இருந்து எதுவுமே பேச மாட்டேற, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, என்ன கொஞ்சோண்டு தயவு செஞ்சு ரிலாக்ஸா விடுங்க, எனக்கு வந்து படிக்கிறது ஒர்க் லோடு ஓவரா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா மறுபடியும் பேசாமையே. இங்க இந்த ஆண்டி புருஷங்கார வந்த உடனே, ஐயோ வந்துட்டீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அக்கறையா ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா அவரோட மொபைல் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக. அவர் பாத்ரூம் போன கொஞ்ச நேரத்திலயே அந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அவர் வந்த உடனே அவரோட தலையில எதையோ லைட் எல்லாம் வச்சுட்டு, உங்களுக்கு ரொம்ப ஹேர்
ஃபால் ஆகுதுங்க. நீங்க ரொம்ப டென்ஷனாவே இருக்கீங்க, அதனால இத யூஸ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் அப்படினு சொல்லி அத தலையில போட்டுறாங்க. ஏன்னா அது வந்து இன்னும் परसेंटेज 100 ஆகல, அதனால எப்படியாவது இந்த டைம் கொஞ்சமாவது நம்ம கடத்துறன்றதுக்காக இவங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு தம்பிக்காரன் வீட்டுக்கு வரான். அவனை பார்த்த உடனே இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுது. கடைசியா நீங்க வந்துட்டல்ல அப்படினு சொல்லி கேட்டுட்டு உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்டா அப்படினு சொல்றாங்க. பார்த்த புருஷன்காரனும் பின்னாடியே வரான். அவன் கூட தான் இவன் வந்திருக்கான் போல. உடனே இவ பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறான். தம்பி கிட்ட சொல்றான், நீ என்ன என்ன வேணா பண்ணு, என்னை எவ்வளவு வேணா கஷ்டப்படுத்த நான் தாங்கிக்கிறேன், ஆனா அம்மாவை நீ கஷ்டப்படுத்தின அப்படின்னா நான் கண்டிப்பா உன்னை என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவன் பார்த்து இது எல்லாத்தையும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்றான்னா, டாக்டர் ஜா வந்துட்டு அவரோட ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு அந்த சேர்ல அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். காபி குடிக்கலான்னு எழுந்துக்கிற, யாரோ வர சவுண்ட் கேக்குது. பார்த்தா மீரா தான் அங்க வர. அவளை பார்த்த உடனே இவ வந்து ஒளிஞ்சுக்கிறா. மீரா மட்டும் வரல, டாக்டர் சாவன் தான் அங்க வந்திருக்காரு. அவன் வந்த உடனே ஆரம்பிச்சான், நான் சொல்றது மட்டும் நீ செஞ்சினாதான் எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நான் சொன்னேன், ஆனா நீ என்ன மீறி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க, இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, என்னது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா, நீ பாதியில வந்தவன் தானே, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் நான் தான் தனியா பண்ணிட்டு இருந்தேன். அவளோட தம்பியை கரெக்ட் பண்ண சொன்னேன், கரெக்ட் பண்ணேன், ஆனா என்ன எனக்கு யூஸ், ஒண்ணுமே நீ சொன்னதெல்லாம் ஒழுங்காவே நடக்கல, நீ பண்ண பிளான் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அதுக்கு டாக்டர் ஜா என்ன சொல்றான்னா, நான் பண்ணதெல்லாம் உனக்கு வேஸ்டா இப்ப தெரியலாம், ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பெரிய விரிசலே வந்துடுச்சு, கண்டிப்பா அவங்க டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் நீயுமாடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின். வீட்டுக்கு வந்து உட்காந்துகிட்டு கதறி கதறி அழறா சத்தமோ. அதோட மறுநாள் காலையிலேயே டாக்டர் சாவை பாக்குறதுக்காக அங்க வந்துடுறா. அவனுமே சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராபிக் அதிகமா இருந்ததா அதனாலதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு தெரியாது இல்லையா இவ எல்லாத்தையும் கேட்டுட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து அதனால ரொம்ப நார்மலா இருக்கான். ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறா. நான் என்ன பண்ணேனா, ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு இவன் கேக்குறான். நீ என்ன பண்ண, உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்ட உடனே இவனுக்கு புரிஞ்சிருது. நீயும் வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சரை அனுபவிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து சந்தோஷப்படுற ஆள் தான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலச்சா, நான் வந்து எனக்கு இருக்க ஒரே ஒரு உண்மையான ஃப்ரெண்டு நீ தான் நினைச்சேன், ஆனா நீயும் இந்த மாதிரி ஒரு அரக்கனா இருப்பேன்னு நான் கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல, இது எல்லாத்தையுமே வந்து நான் மறந்தாகணும், ஆனா உண்மையா சொல்ற ரொம்ப நாளுக்கு ஆகும் இந்த கஷ்டம் எனக்கு மறக்கிறதுக்கு, ஆனா நான் கண்டிப்பா உன்னை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றா. ஆமா நான் பண்ணதான், என்னால வந்துட்டு நீ ஒரு ஒரு நாள் இங்க வந்து என்கிட்ட கதறி கதறி அழுது உன் புருஷனை நினைச்சு ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல, அதனாலதான் நான் வந்து நீங்க எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கணும், உங்களை பிரிக்கணும்னு நினைச்சேன், அந்த மோசமான அரக்கன் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சே ஆகணும்னு நினைச்சேன், வேற ஒண்ணு கிடையாது, என்ன நான் வந்து உன்னை அவ்வளவு காதலிக்கிறேன், என்கிட்டயே உன்னை பத்திரமா வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இவ எதுவுமே பேசாம அங்க இருந்து வந்துடுறா. இவன் இவ்வளவு உண்மையா லவ் பண்ணிருந்தானா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருந்திருக்கலாம், லூசு தனம் பண்ணி விட்டுட்டான். இங்க ஆபீஸ்ல மீராவை காட்டுறாங்க. அவ என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி கோடு போட்டிருக்கு, அதனால அந்த கோடை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க இருக்கிற பொண்ணு வந்து, இல்ல இது வந்து வெறும் சேர்வுமன் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த கோடு வந்து உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். உனக்கு கொஞ்சம் கூட வேலை வேணும்ன்ற பயமே இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி அந்த கோடியும் வாங்கிடுறா. இங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அங்கிளுக்கும் மீரா ஆண்டிக்கும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனா ஏன் நம்ம கூடயும் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க, அவங்க ஏன் வீட்டுக்கே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் புருஷங்காரனும் தெரு தெருன்னு முழிக்கிறாங்க. என்னடா சொல்றதுன்னு சொல்லிட்டு, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்க வந்து அவங்களை என்னைக்குன்னா டின்னருக்கு கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படிலாம் இல்லம்மா, ஜஸ்ட் வந்து நீ பாத்தீங்கன்னா இப்பதான் உங்க அங்கிளுக்கும் உங்களுக்கும் பிரேக்கப் ஆயிருக்கு, நம்ம வந்து தெரியாம அவங்களை இங்க வீட்டுக்கு கூப்பிட்டா அங்கிள் மனசு கஷ்டப்படும், அதனால வேண்டாமா அப்படின்னு சொல்றான். டின்னர் முடிச்ச உடனே இவன் மீராவோட வீட்டுக்கு கிளம்புறான். உடனே பொண்ணு வந்து முன்னாடி நின்னுக்குறான், இன்னைக்கு லீவு, அது மட்டும் இல்லாம இத்தனை மணிக்கு வந்து எதுக்காக கிளம்புறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஜஸ்ட் நான் சும்மா அப்படி வாக் போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறா. இவளுக்குதான் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால இவனை விடாம டார்ச்சர்
டார்ச்சர் பண்றா, இருந்தாலும் அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். நேரம் மீர கிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா வந்துட்டு மாமியார பத்தி ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்க்க சொன்னா இல்லையா. இவ என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட கிடைக்கல, இது வரைக்கும் டாக்ஸ் எல்லாம் கரெக்டா தான் பே பண்ணிருக்காங்க, பிளாக் மணி பத்தி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு இவன் செமையா அப்செட் ஆயிடுறான். சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரிஜினல் ரிப்போர்ட் வந்து நீ பாத்தியா, அது உனக்கு கிடைச்சிடுச்சுல, அதை மட்டும் எனக்கு எடுத்துன்னு வந்துதான் அப்படின்னு சொல்றான். தம்பிக்காரன் நைட்டு யாருமே இல்லாதப்ப அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு இவங்கள பாக்குறான். அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் திரும்பி போறான். ஏன்பா நீ வந்துட்டு என்னை எழுப்பாமையே போற, ஏன் என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா, இன்னமும் கோபமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இவனுக்கு அப்படியே அழையே வந்துடுது. உடனே நொட்டி போட்டுட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மேடம், நான் வந்துட்டு அன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக அப்படி பேசல அப்படின்னு சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் நீ வந்து என்னை அம்மானு கூப்பிடு, இப்ப மேம்னு நீ கூப்பிடுறதுக்கு நான் சேர் உமன் கிடையாது, அது மட்டும் இல்லாம முட்டி போடாத, எழுந்திரிய முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீதான் வரவே இல்லை, அதுவும் நைட்டோட நைட்டா நான் தூங்கும் போது வந்து பாத்துட்டு போற இல்ல, உண்மையே சொல்றேன்ப்பா, நான் வந்துட்டு உன்னையும் உங்க அம்மாவையும் பிரிச்சு வைக்கணும்னு என்னைக்குமே நினைச்சு பாக்கல, அது மட்டும் இல்லாம நான் பிரிச்சு வைக்க ட்ரை பண்ண கூட இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு எல்லாமே தெரியுமா, நீங்க என்னையும் எங்க அம்மாவையும் பிரிச்சு வைக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம எங்க அம்மா வந்துட்டு நீ காசு கொடுக்கலன்னா நானும் என் பிள்ளையும் சேர்ந்து இங்கேயே சேர்த்துடுவோம்னு சொல்லி உங்களை பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிட்டு போனாங்க, என்ன வந்து அவங்க தூக்கி கடாசிட்டு தான் போனாங்க, நீங்க தான் என்ன வளர்த்தீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அழறான். உனக்கு இது எல்லாமே இவ்வளவு நாள் தெரியுமாப்பா, எல்லாமே நீ மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என் மேல வெறுப்பும் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் நல்லபடியா வளரணும்ன்றதுக்காக தான் நீங்க என் மேல கோபமா எந்த நேரமும் திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், இவங்களுக்கு அதுக்கு மேல ரொம்ப வந்து சந்தோஷமாயிடுது, என்ன நீ இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கதே எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கண்ணீர் மழுக ரெண்டு பேரும் எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறான். இவன் உடனே போய் அவகிட்ட பேசிட்டு இருக்கான், என்ன மன்னிச்சிருக்கா, நான் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்றான். எல்லாமே இதுக்காக தான் நான் பண்ணேன், அவர் கூட க்ளோஸா இருந்து அவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது இவ அழுதுகிட்டே சொல்றா, என் உயிரே போயிடுச்சுடா, நீ ஒருத்தன் தான் எனக்காக இருக்கேன்னு நான் நினைச்சேன், நீ இப்படி பண்ணிடுவியோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றா. இன்னும் கொஞ்ச நாளுக்கு மட்டும் வெயிட் பண்ணுக்கா, நான் வந்துட்டு அவர் கூட இருந்து அவரோட பிளான் எல்லாத்தையுமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் காலையில பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறா. கிளம்புறதுக்கு முன்னாடி, அம்மா இன்னைக்கு டின்னர் வந்து செம சூப்பரா இருக்கணும்மா, நான் கேக்குற ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு மட்டும் எனக்கு செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு இவ ரொம்ப சந்தோஷமாயிடுறா. கண்டிப்பா நான் செஞ்சு தரமா அப்படின்னு சொல்றா. இங்க இந்த டைமுக்கு வந்து மீரா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரிஜினல் லெட்ஜர் இருக்கு இல்லையா, அந்த லெட்ஜரை எல்லாத்தையுமே வந்து டூப்ளிகேட்டா மாத்துறா, அதாவது இவங்க ஃபோர்ஜரி பண்ண மாதிரியும், அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய பிளாக் மணி வச்சிருக்க மாதிரியும் வந்து எல்லாத்தையும் மாத்துறா. நைட்டு வந்து டின்னருக்கு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, காலிங் பெல் அடிக்குது, நான் தான் கெஸ்ட் வந்து வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எழுந்து போறா. மீராவதான் வேணும்னு இன்வைட் பண்ணிருக்கா. உடனே அவ என்ன சொல்றானா, சாரி இவ கூப்பிட்டுட்டான், அதனால என்னால வராம இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன், அதனாலதான் நான் உங்களுக்கு போனும் பண்ணல அப்படின்னு வந்து நிக்கிறா. உடனே அப்பங்கார என்ன சொல்றானா, யாரென்ன இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்டயோ அம்மா கிட்டயோ சொல்லிருக்கலாமேமா அப்படின்னு சொல்லும் போது, ஏன்பா உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறா. அது ஏதோ வந்து ஒரு நத்தையில செஞ்ச டிஷ் போல, அதை வந்து இவளுக்கு எப்படி சாப்பிடுறது அப்படின்னு தெரியல, இருந்தாலும் அந்த பொண்ணு இப்படி பிடிங்க அப்படி பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஆனாலும் அவளுக்கு தெரியல, இவ வந்து இவளை இன்சல்ட் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதை எடுக்க தெரியாம அவ மேலேயே போட்டுக்கிறா. உடனே அப்பங்கார என்ன சொல்றான்னா, நான் போய் வெட்டவள் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு சொல்றா இவ. உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா, போன வருஷம் நம்ம பிரான்ஸுக்கு எல்லாருமே வந்து ட்ரிப்பு போயிருந்தோம், அப்பதான் இதை நான் ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்டேன், அதுக்கப்புறத்துல இருந்து இது என்னோட ஃபேவரட் டிஷ் ஆயிடுச்சு, இந்த வருஷமும் நம்ம கண்டிப்பா பிரான்ஸுக்கு தான் வந்து ஃபேமிலி ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்றா. இவ அப்படியே அவளை முறைச்சுக்கிட்டு இருக்கா. இவ எழுந்து பாத்ரூம்க்கு வந்துடுறா, தேய் தேய்னு தேய்க்கிறா, அது போகவே மாட்டேது, திமுரு பிடிச்ச கழுத வேணும்னே பண்ணிட்டா, என்னை இன்சல்ட் பண்றதுக்காக தான் இதை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அவ பார்க்கும் போது வேணும்னே அவங்க அப்பங்கார என்ன கிஸ் பண்ண அவ சும்மாவா இருப்பா. இவ கிளம்பும் போது இவன் வந்து பிடிக்கிறான், எதுக்காக நீ இப்படி பண்ண, ஏன் சொல்லாம கொள்ளாம இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். உடனே அவ என்ன சொல்றான்னா, அவ தான் வர சொன்னா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, ஏன் மேல ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்கும் போது, ஏன் டென்ஷன் ஆகுறனா, உங்க பொண்ணு வேணும்னு
தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு இவ சொல்றா. வேணும்னு அவையும் பண்ண போறா, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இவளால சொல்ல முடியாது இல்லையா, உங்க பொண்ணு வேணும்னு தான் பண்ணா, அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா போயிடுறா. மீரா இரு நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் பின்னாடியே போலாம் அப்படின்னு பாக்குறான். பொண்ணு வந்துடுறா. அப்பா எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறா. எங்கயா நான் போலாமா, ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு குரல் கொடுக்குறான். இவன் டைரக்டா பொண்டாட்டிக்கிட்ட வந்து கேக்குறான், நீ பொண்ணுகிட்ட எதனா சொன்னியா அப்படின்னு சொல்லும் போது எதை பத்தி சொல்லணும், நான் எதை பத்தி சொல்ல போறேன், ஏன் உங்க அப்பாக்கு வந்து அவ கூட கள்ள காதல் இருக்குன்னு நான் சொல்லிருப்பேன் நீ நினைக்கிறியா, என் வாயால எதை அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவ டீனேஜ் பொண்ணு, அவ இந்த வயசுல டக்குன்னு என்ன ரியாக்ட் பண்றா, எப்படி பேசுறா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வந்து வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம தான் இதை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். நான் உன்னை பத்தியும் மீராவை பத்தியும் யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. மறுநாள் வந்து ஆபீஸ்ல எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா வந்து தம்பிக்காரன் கூடியே இருக்கிறதுனால வந்து இந்த ஸ்டாக்கை வாங்க, அந்த ஸ்டாக்கை வாங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ண, அதுல இன்வெஸ்ட் பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கம்பெனியை கஷ்டப்பட்டு காப்பாத்துற மாதிரி தான் சீனை போட்டுட்டு இருக்கானுங்க எல்லாரும். ஏன்னா மாமங்காரன் வந்து இன்னமும் மச்சனை வந்து ஃபுல்லா நம்பல, இன்னமும் அவன் மேல கொஞ்சம் டவுட் இருக்கு, அக்காக்கு ஃபேவரா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு வெளியில போறா. தம்பிக்காரன் வந்து அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான், இது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் மாமங்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அக்கா கிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா வந்து கேட்டுறாங்க. உடனே வந்துட்டு அவங்களோட செக்ரட்டரி வர சொல்லி என்ன நடக்குது மரியாதையா எனக்கு சொல்லு அப்படின்னும் போது, இல்ல மேடம் உங்க பொண்ணு வந்து உங்ககிட்ட வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப மட்டும் நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, உன் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாதுரா, மரியாதையா சொல்லு அப்படின்னு ஒரே கத்து கத்துது அந்த லேடி. அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் என்ன சொல்றானா, இல்ல எல்லாமே வந்து உங்க மாப்பிள்ளதான் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது மேடம் வந்துட்டு சேர்மனா உட்கார்ந்தாங்க, ஆனா அவங்களையும் உட்கார விடாம அவர் தான் இப்ப சேர்மனா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். அவங்களுக்கு உடம்பே முடியலனாலும் மறுநாளே கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. அப்ப வந்துட்டு எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்ல போறாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஷின் மரியாதையா என்னோட கம்பெனியை விட்டு வெளியில போயிடு, இதுக்கு மேல உனக்கு இங்க இடம் கிடையாது, மரியாதையா வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி. அந்த டைம்க்கு கரெக்டா ஐடி ரைடு வந்துடு, நீங்க வந்துட்டு இவ்வளவு நாளா வந்து டாக்ஸ் ஒழுங்கா கட்டாம பிளாக் மணி வச்சிருக்கீங்க, அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படியே புருஷன்கார மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே ஒரு சாதிச்ச ஒரு திமுரு. அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீடியாக்கு எல்லாத்துக்கும் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், இத்தனை வருஷமா வந்துட்டு நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ரூபாய்க்கு கூட டாக்ஸ் கட்டாம இருந்தது கிடையாது, இது எல்லாமே பொய், அதை நான் நிரூபிச்சுட்டு நல்லபடியா வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ரெண்டு ஜால்ராவும் இவனுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்குங்க. அவ்வளவுதான், நீங்க சேர்மன் ஆயிட்டீங்க, சான்ஸ் இல்ல சூப்பர் அப்படின்னும் போது, எதுவுமே இன்னும் முடியாத வரைக்கும் நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது, இன்னும் ஒரே ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியால மட்டும் இந்த கம்பெனியை காப்பாத்த முடியும், அவன் மட்டும் இந்த கம்பெனி கூட சேர்ந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா இந்த சேர்மன் போஸ்ட் எனக்கு கிடைக்காது, அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ள வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறான். மறுபடியும் நேரா இவனை பாக்கிறதுக்கே ஹீரோயின் வந்துடுறா, இது எல்லாமே நீ தானே பண்ண, இப்பவே எங்க அம்மாவை வந்து வெளியே கொண்டு வா, அது எனக்கு எல்லாத்தையும் இப்பவே பண்ணணும் அப்படின்னு அவ கேட்கும் போது, என்ன நீ பேசுற, நம்மளோட லீகல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அதை பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, பாவம் என்ன பண்றது, இப்பதான் அவங்களுக்கும் ரெண்டு மூணு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருக்கு, உண்மையாவே ரொம்ப ஜெயில கஷ்டம்தான் படுவாங்கல்ல, பாவம் ரொம்ப சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இறக்கமா பேசுற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு அப்படியே வயிறா எரியுது. நீ என்ன சொன்னாலுமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, நான் என்னமா பண்ண முடியும், உங்க அம்மா இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணுவாங்க நான் யோசித்தே பாக்கலமா அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் நீ என்னோட வைஃப் ஆயிட்ட, அவங்க என்னோட மாமியார் ஆயிட்டாங்க, அதனால நான் சேர்மனா வந்துட்டு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்கள சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியில கொண்டு வர சொல்றேன், ஓகேயா, உனக்காக மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப திமரா பேசிக்கிட்டு இருக்கான். அதோட நேரா ஹீரோயின் போய் அவங்க அம்மாவை பாக்குறான். அவங்க அம்மா கைது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜெயில இருக்காங்க, இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் இதை பண்ணலம்மா, நீயாவது என்ன நம்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா நான் உங்களை நம்புற, நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவ சொல்றா. ஆனா நீங்க என்ன நம்பி எனக்கு கொஞ்சோண்டு மட்டும் டைம் கொடுங்கம்மா, இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நீங்க வந்து எந்த தப்பும் பண்ணலன்னு நான் ப்ரூவ் பண்ணி உங்களை வெளியில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. வீட்டுக்கு போனா பொண்ணு வந்து உட்காந்து ஓன அழறா,
அம்மா பாட்டிக்கு என்னமா ஆகும், அவங்க வெளியில வந்துருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இவ என்ன சொல்றானா, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும் போது கடைசியா பொண்ணு என்ன சொல்றானா, அம்மா நீங்க ரொம்ப பாவமா, நீங்க உண்மையா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அது நான் புரிஞ்சுக்காம நானும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லம்மா அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்பயுமே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களை யாருமே நல்லாவே வச்சுட்டு இல்ல, எனக்கு தெரியும், நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அப்பாவும் மீராவும் இந்த வீட்டுல கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு பயங்கரமா பதறி போய் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறா. நான் அப்பாவை ரொம்ப லவ் பண்ண, அவரை வந்துட்டு ரொம்ப வந்து நான் நம்பினேன், ஆனா இப்படி வந்து நம்ம எல்லாருக்கும் அவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இது எல்லாத்தையும் உன் மைண்ட்ல இருந்து நீ மறந்துரு, நீ பார்த்தது எதையுமே வந்துட்டு நீ ஞாபகம் வச்சுக்காத, மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அழுதுட்டு இருக்கா. அங்க பொண்ணு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க அப்பா வந்து சக்சஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு மீரா கூட. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோடு இன்னைக்கு நைட் 9 மணிக்குள்ள நம்ம பார்க்கலாம். நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.